இது 100 கிலோமீட்டர் தள்ளி வந்துக்கிறோம் மாமி. என்னடா பண்றது, அவனை நம்பி 10,000 வேற குடுத்துருக்கிறோம் டாடி, அதை வசூலிக்கிற வரைக்கும் நீ வேற அமைதியா இருக்கடி. சும்மா தாமாமியா வச்சுன்னு ஒரு ரூபாய் இல்லை, எங்க வீட்டுல எல்லாம் போனேன்னு பைசா வேற குடுத்துட்டுக்குறோம். எங்க அப்பா செருப்பாலே அடிப்பாரு மாமி. போனா செருப்பா எங்க வீட்டுல எங்க அம்மா வளர்க்க மாட்டேன். வர வைக்க மாட்டான். எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் தலைவன். சரிதான், உள்ள போய் பேசலாம். இல்லைடா, எத்தனை மணி வந்தீங்க? சிச்சி, நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம். சரி, வீடு பார்த்துட்டேன் நான். சரி, காசு வந்தீங்களா வீட்டுக்கு? சரி, வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு நம்மளாம் போயிட்டு பார்த்துட்டு நைட் தங்கிட்டு நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். ஓகேவா? சரி சரி, போகலாமா? ஆ, போகலாம். ரொம்ப நன்றிக்கா, இருந்தா வேணா உங்களுக்கு கூப்பிடுறேன். சாவி குடுத்துட்டுமே, நீங்க என்ன நைட் நடக்க போதோ தெரியல. நான் உங்ககிட்ட பாத்தேன்டா. டேய் இருங்கடா, டேய்
மூணு பேர் இப்ப தூங்கிடலாம்டா, நைட் ஆயிடுச்சுடா. நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி இவ்வளோ 13 வயசு ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே என்னை தொந்துக்கொலை பண்ணிட்டான். வெளியில் போய் பாருங்க, ஒரு ட்ரம் இருக்கும், அதை திறந்து பாருங்க. எனக்கு சொந்தம் யாரும் இல்லை, அதனால என்னை கொல்ல அடிக்க கொலை பண்ணலாம் கூப்பிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பயம். போலீஸ்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனேன், அப்ப என்னை கொலை பண்ணிட்டான். எனக்கு என்ன கொன்னவன பழி வாங்கணும். உங்க மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணீங்கன்னா மூணு பேரையும் உயிரோட விட்டுடுறேன். அப்படின்லாம் உங்களை மூணு பேருமே கொண்டுடுவேன். என் உயிர் போகும்போது எனக்கு அவ்வளோ வலிச்சிச்சு, நான் கத்தினேன், என்னை கண்டுக்காமையே போயிட்டான். நான் உன்னை கொலை பண்ணிட்டு தமிழ்லேருந்து நானே வெளியே போயிடுறேன். இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க.